அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது ஒரு அவசர தகவலாக எடுத்துக்கலாம். குறிப்பாக ஈரான் இஸ்ரேலினுடைய அடுத்தடுத்த அப்டேட்டை நான் பார்க்குறேன். இந்த குறிப்பு நான் ரெண்டு வீடியோவாக மேக் பண்ணுறேன். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனை, யூகேயில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நியூசிலாண்டில் ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது, அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள்லாம் சேர்த்து நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் 3 மணிக்கு நான் வீடியோ வெளியிடுறேன். இப்போதைக்கு இந்த பதிவில் இஸ்ரேல் ஈரானுடைய பதிவுகள் மட்டும் நான் பிரதானமாக வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு வீடியோவும், அடுத்து 3 மணிக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இன்னொரு பதிவுமே நான் வெளியிடுறேன். இப்போ மிக முக்கியமான பதிவு என்னன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நேற்று இரவு 3-4 தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக அந்த நிலைகளை பற்றி நம்ம நேற்று வீடியோ பதிவில் பேசியிருக்கோம். ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது கொஞ்சம் பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க தாக்கல் நடத்துவதற்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின தொகுப்பும், அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து மறுபடியும் முக்கியமான ஒரு நபரை, அதாவது ஈரானுக்கு தொடர்புடைய ஒரு ஹிஸ்புல்லாவுடைய கமாண்டர், ஒரு இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபரை நேற்று படுகொலை செய்திருக்காங்க. இது அடுத்த மிகப்பெரிய ஒரு இழப்பு ஈரானுக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அமெரிக்கா முதல் முறையாக வாயை திறந்து பெரிய அளவுக்கான தன அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னன்றதையும் பார்த்தரலாம். ஸோ வீடியோக்குள் பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளலாம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்களுடைய சைடில் பாருங்கள் என்ன உணர்த்து வராங்க, இது என்ன சொல்ல வருதுன்னு புரியுதுங்களா? ஏன்னா நேற்று இரவு ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. டைமை பார்த்து பார்த்து, மக்கள் வானத்தை பார்த்து பார்த்து பூரித்து போனதான் மிச்சம். எந்த ஒரு நிகழ்வும் நடக்காதனால கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நேற்று இரவு தான் பெரிய பரபரப்பாக இருந்தது. தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரி லைவ் அப்டேட்லாம் போட்டாங்க. எப்படி லைவ் அப்டேட் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்தந்த கேமராலாம் இருக்குல்ல, மொத்தம் ஒரு 10 ஸ்க்ரீன் 15 ஸ்க்ரீன் போட்டு லைவ் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வந்து போட்டிருந்தாங்க. ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரி. அது இல்லாமல் அமெரிக்கா வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நிச்சயமாக நேற்று இரவு தாக்கு நடத்துறது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பெரிய அளவுக்கு அறிக்கைகள் கொடுத்தாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைலாம் வந்து நேரில் போய் எட்டி பார்த்து அங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதே பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொன்னாங்க. அல்ல இல்லை, நான் பார்த்துட்டுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தட்டிட்டு போகிறாங்க, பட்டனும் வந்து சேர்ந்துருங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட்டு அந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லை. பட் ஹிஸ்புல்லாவுடைய ரோல் இதில் இருந்ததான்னா, ஹிஸ்புல்லா பொட்டன்ஷியலாக தாக்கல் நடத்தினாங்களான்னா நடத்துனாங்க, இருந்தது. கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல ஒரு ரெட் அலாரம் ஒழிக்கப்பட்டது. அதாவது என்னென்னா, ஹெஸ்போனோட எல்லை பகுதியில் சதன்லேருந்து கொஞ்சம் இஸ்ரேலுக்குள்ளே ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அல் அசாத் ஏர்பேஸ் பக்கத்தில், அல் அசாத் ஏர்பேஸ் நியர் பாக்தாத்னு சொல்கிறாங்க. பொதுவாக 2 இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நம்ம வழக்கமாக வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கிளியராக இருக்கும். ஸோ வரைபடத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய ஏர்பேஸ் எங்கே இருக்குன்னா, ஹனல் அல் அசாத் ஏர்பேஸ் வந்து இங்கே இருக்குது. இதை கூட நான் சமீபத்தில் நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன். இந்த நிலைகளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, காரணம் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு கொஞ்சம் அவசரமாக ஏர்பேஸில் வந்து பெரிய அளவுக்கு கட்டிகிட்டு இருக்காங்கன்ற தகவல் சொன்னேன். அங்கே ஒரு பக்கத்தில் தாக்குதல் நண்பர் இல்லை, அதுக்கு பக்கத்தில் அந்த பாக்தாத் இருக்குது பார்த்தியா, அவங்களோட எல்லை கரெக்டாக அந்த எண்டு ஸ்டார்டிங் பகுதியில் ஒரு தாக்குதல் இல்லை, லவுட் எக்ஸ்போசிவ், அதாவது ஒரு 3-4 குண்டுகள் விழுந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது. 2020 நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ தான் நடக்கிறாங்க. 2020 நிகழ்த்தப்படும் போது 100 சோல்ஜர்ஸுக்கு மேலே நிறைய அந்த லவுடு, அதாவது பக்கத்தில் இருக்கும் வெடிச்சிருக்கு, பட் இறந்தது அதிகம், பட் அந்த பிரெயின் இன்ஜூர்டு மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய தாக்குதலில் இடையில ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாக்கல் நடத்தினாங்க, பட் இந்த நிலைகள் மீது அவ்வளோ கொஞ்சம் நடத்தாமல் இருந்தாங்க, சேதாரங்கள் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க, சுட்டு வீழ்த்தினாங்க, இவங்க பதில் தாக்கல் நடத்திடுவாங்க. பட் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முதல்ல சேதாரம் இல்லைனாங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து படுகாயம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன தகவல்னா, 2 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் பைடன் தரப்பிலிருந்து இன்னும் எந்த வித பதிலுமே வரல. சரி, பைடன் தான் மனசு அப்படி இப்படி இருக்கிறாரு, கமலா ஹாரிஸ் ஏதாவது எக்ஸலத்தில் போடுவாங்களானா அவங்களுமே பிரச்சாரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன, பைடன் தரப்பில் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பார், வழக்கம் போல டோன்ட் டூ இட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இந்த டைம் டோன்ட்டு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் இன்னொரு ஆங்கிள் நடந்தது, அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் லாய்ட் அஸ்டின் அவர்கள் இருக்கிறார்ல, தனது எக்ஸ்தரத்தில் என்ன போட்டிருந்தார்னா, நான் இஸ்ரேல் மினிஸ்டர் டிஃபென்ஸினுடைய மினிஸ்டர் யாவ் கேலண்ட் அவர்கள்கிட்ட பேசினேன்,
உத்தரவாதங்கள் கொடுக்குறோம். பெரிய அளவுக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் வந்து ஈரானுடைய த்ரெட்னால பெரிய அளவுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கிறது. நிச்சயம் நாங்கள் உங்களை பாதுகாக்க போகிறோம். அதே போல் லெபனானுடைய ஹெஸ்பல்லாவாக இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாமே ஈரான் அலைன்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ், குறிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்திலிருந்து நாங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டியது, உங்களுடன் துணையாக இருந்து உறுதுணையாக நீக்கப் போகிறோம்ன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா இதற்கு முன்னாடி வர்ற தாக்குதலில் பதில் தாக்கல் நடத்தணும்னு தான் சொன்னாங்க. பட் இந்த தடவை குறிப்பாக இந்த ஏர்பேஸில் தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்லலாங்க. நேற்று இரவு என்னென்னா ஒரு பெரிய மீட்டை, அதை பற்றி நான் நேற்றும் பேசியிருந்தேன். கமலா ஹாரிஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, பைடன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா முடிஞ்சிடுவோம், அதனால் நிச்சயம் நம்ம இஸ்ரேல் பக்கம் நின்றே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, ஈரானுடைய டிஃபென்ஸ் முக்கியமான மினிஸ்டர் வந்து ஷாய்கோ அவர்கள் அங்கே இருக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த மீட்டிங் நடக்கிற அதே சமயத்தில் மறுபடியும் அமெரிக்கனுடைய முக்கியமான டிஃபென்ஸுடைய ஹெட் வந்து எங்கே போய் பார்த்துருக்குறாங்கன்னா இங்கே இஸ்ரேலில் வந்து பார்த்துருக்காங்க. இந்த இரண்டு சந்திப்பு தான், இந்த இரண்டு புகைப்படம் தான் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அங்கேயும் இங்கேயும். சரி, அது மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பைடன் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இல்லை ரொம்ப முக்கியம் பாருங்கள், அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்றது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஜோர்டனுடைய ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு எங்கே பார்க்குறாரு, ஈரானில் பார்த்துட்டு தனது நிலைகளை வந்து சொல்ல விரும்புகிறாரு. இது மாதிரி எங்கள் பகுதி யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் சுட்டு வீழ்த்த வேண்டிய காலத்தின் கட்டாயன்ற சொல்கிறாங்க. அப்போ இது அமெரிக்கா தரப்பில் என்ன புரிய வருதுன்னா, அப்போ ஜோர்டன் வந்து ஒரு பதற்றத்தில் இருக்கிறாங்க, ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் நம்ம ஈரான்கிட்ட எதுக்கு மாட்டிக்கணுன்ற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த பயத்தை போக்க வேண்டியது தார்மீக கடமை இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஏன்னா ஜோர்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் இது சொன்ன மாதிரி எகிப்து கூட முக்கியம் கிடையாது, அந்த நிலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜோர்டன், சவுதி அரேபியா, இவங்க இரண்டு பேரும் பக்க பலமாக இருந்து தடுத்துட்டாவே ஆல்மோஸ்ட் இதை 50% மேலே இங்கே இஸ்ரேலுக்கு மட்டும் வீழ்த்திடுவாங்க, அதுக்கப்புறம் ஐரண்டும் அங்கே வீழ்த்திடுவாங்க. அதனால் ஏற்கனவே சவுதி அரேபியா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தின மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது செய்தி குறிப்பில் இல்லைனாலுமே கிட்டத்தட்ட சவுதி அரேபியா எமினி அவதிகள் எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தி தாக்கல் நடத்தக்கூடாது என்பதை நான் மறுபடியும் ஒரு தடவை ஆணித்தரமாக சொல்கிறோம்ன்றாங்க. ஏன்னா செங்கடல் பகுதியில் கொண்டு போயிட்டு தாக்கல் நடத்தணுன்றமா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல காலியாயிடுச்சு. இன்னொன்று, ஜோர்டன் வந்து அப்துல்லா அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பக்கம் துணையாக இருக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, முடிந்த அளவுக்கு நாங்கள் அமைதியை ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம், ஸோ உங்கள் பதற்றத்தை தணிக்கிறோம் நாங்கள், எங்களோட விருப்பம் பொறுத்த வரைக்கும் அமைதி ஏற்படுத்துவதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியராக புரியுது. ஜோர்டனை சமாதானப்படுத்தி தன் பக்கம் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வரது இல்லாமல் ஆல்ரெடி ஜோர்டன் அவங்க பக்கம் தான் இருக்காங்க, அப்துல்லா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் நிலைமைகள் என்பது. இன்னொரு விஷயமும் ரொம்ப கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அமெரிக்கா தரப்பில் இந்த வரைபடத்தை. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைபடத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நேராக நம்ம இஸ்ரேல் பக்கத்தில் போயிடலாம். இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இஸ்ரேல் பக்கத்தில் வந்து அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட்டும் யுஎஸ்எஸ் வந்து பல்க்லேயும் இரண்டு போர் கப்பல்கள் நிற்கிறாங்க. அதற்கு பாதுகாப்பாக பின்னாடி ஒரு மூன்று கப்பல்கள் வந்து நிற்கிறாங்க. இது எல்லாமே வான்வெளி தாக்குதல் மட்டும் இல்லாமல் திடீர்னு லெபனானுக்குள்ளே நுழையதோ இல்லை லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கோன்னு சான்றுகள் நிறைய இருக்கிறது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சுயஸ் கேனல், சுயஸ் கேனல்லேருந்து ரெட் சீல பார்த்தோன்னா யுஎஸ்எஸ் லேபூன் அப்படின்ற ஒரு போர் கப்பல், யுஎஸ்எஸ் கோல் அப்படின்ற ஒரு கப்பல் இந்தியாவில் நிறுத்தியிருக்காங்க. இதுதான் எமினி அவதிகளுக்கு பெரிய பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஏமன்லேருந்து சவுதி அரேபியா வழியாக தான் கொண்டு போய் அங்கே தாக்கல் நடத்த முடியும். அப்போ சவுதி அரேபியா சுற்று வீழ்த்திடுவாங்க. இல்லை செங்கடல் வழியாக போனால் இந்த இரண்டு போர் கப்பல்கள் இருக்குது, இதை தாண்டி போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ சக்ஸஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அந்த இடத்துல. அதனால தான் பெரிய ட்ராபேக்னு சொன்னேன். அப்படியே அந்த பக்கம் ஈரான் பக்கத்தில் மட்டும் பாருங்கள், ரெண்டு நாள் கிட்டத்தட்ட 5 போர்க்கப்பல்களை வைத்திருக்காங்க. ரூஸ்வெல்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் வந்து ஒரு 3 பக்கம் வச்சுருக்காங்க. கல்ஃப் ஆஃப் ஓமனில் யுஎஸ்எஸ் ரசல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்பி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது, கிளியர் இன்டென்ஷனாகவும் இருக்குது, கரெக்டாக கனக்கச்சிதமாக அங்கங்கே நிலைநிறுத்தி எந்த அளவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் டம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆயுதங்களை ஃபுல்லாக டம்ப் பண்ணி ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஈரான் ரெடியாக இருக்கோ இல்லையோ, இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ரெடி பொசிஷனில் இருக்காங்க. அதை விட இன்னும் அதிகமாக இப்போ ஈரான் வந்து
ஒரு 100% நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட பட்டன் அழுத்துற கண்டிஷன் அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்க 200% போய் தயாராகிறாங்க அதை பாதுகாப்பதற்காக. ஸோ பெரிய அளவுக்கு 1000-1500 எய்ம் பண்ணால் கூட மேக்ஸிமம் சுட்டு வீழ்த்திட்டு போய் அங்கே வில்ற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நம்ம ஏப்ரல் 15 பார்த்தோம். ஏப்ரல் 15 மேக்ஸிமம் ஒரு நிறைய தாக்கல் நடத்தினாங்க, பட் விழுந்து வெடித்தது ஒரு 4-5, எந்த சேதாரமும் இல்லை. ஆனால் அது வந்து சாம்பிள், இப்போ தான் ஒரிஜினல் பார்க்க போகிறீங்கன்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த 5 வந்து விழுந்து வெடித்து எப்படி ஐரோண்டோமுக்கு சிக்காமல் விழுந்து வெடித்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதுக்குன்னு தனி என்ஜினியர் ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னா ஹெஸ்பலானுடைய கமாண்டர் ஒருத்தர் தான் அதுக்கு கீ என்ஜினியராக பேசப்படுகிறது. அவர் எங்கே இருக்கிறார்னா சிரியாவில் இருக்கிறார். சிரியா எங்கே அப்படின்னா அல்குவாசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்தாபா ஏர்போர்ட் நியர் அல்குவாசரின்னு சொல்கிறாங்க. இங்கே வரைபடத்து பக்கத்தில் இருக்குல்ல ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல நேற்று இருந்திருக்காங்க. கரெக்டாக நேற்று சிரியாவுக்குள்ளே போயிட்டு ஒரு தாக்குதல் நடத்தி நேற்று அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நபர் ஈரானுக்கு மிக முக்கிய நபராக இருந்திருக்கிறார். அதாவது ஹஸ்புல்லா கமாண்டராக இருந்து சொல்லப்பட்டால் கூட ஈரானுக்கும் சரி மேலே இருக்கக்கூடிய லெபனானுடைய ஹெஸ்புல்லாவுக்கும் சரி ட்ரோன் மேக்கிங் பண்ணுறதுல ஹைஸ்பீடாக கொண்டு போயிட்டு தாக்குதலேருந்து தப்பித்து வான் தாக்குதலேருந்து தப்பித்து தாக்கல் நடத்துவதற்கு பெரு உதவியாக இருந்த நபர்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவருடைய தாக்குதல் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. அவரோட புகைப்படம் நான் கிடைச்சதுன்னா உங்ககிட்ட நான் போடுறேன். ஸோ இது ஒரு பெரிய சம்பவம் நேற்று நடந்தது. இன்னும் ஈரான் தரப்பில் எதிர்ப்புகளை தெரிவிக்கல, இல்லை நான் அவங்க தாக்குதல் மூடில் இருக்கிறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கலையான்னு தெரியல. ஈரானுடைய செய்தி குறிப்பும் சரி, இல்லை மற்ற செய்தி குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் கமர்ஷியல் ஃப்ளைட் வந்து ஏர்கிராஃப்ட் எதுவுமே எங்கள் வான்வெளியை பயன்படுத்தாதீங்க, முடிந்த அளவுக்கு சுற்றிட்டு போயிடுங்க, ஏன்னா எந்த நேரத்துலனாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு முழுமையாக சொன்னாங்க, இல்லைன்றமா சொன்னாங்க, இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் பதிவுகளையும் பார்த்துக்கோங்க, எல்லாமே தயார் நிலையில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நேற்று தான், நேற்றுல ஒரு நாள் முன்னாடி தான் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா இந்த ரோடில் மற்றவங்க யாருமே இந்த வீடியோலாம் எடுத்து போடாதீங்க நம்ம ஆயுதங்கள்லாம்னு சொன்னாங்க. பட் பாரு எனக்கு திரும்பி இது மாதிரி வீடியோலாம் கிடைச்சிட்டு தான் இருக்குது, எனக்கே கிடைக்குது அப்படின்னும் போது இஸ்ரேலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா. சரி இதெல்லாம் என்னென்னா அவங்களோட வலிமையை பறைசாற்றுவதற்கான வீடியோ பதிவுன்னு சொல்கிறாங்க. யார், ஈரான் தரப்பில் பெரிய ஒரு கேதரிங் குரூப்ஸ் அங்கங்கே விவசாய நிலங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு வான் தடுப்பு சாதனங்களை அங்கங்கே வந்து வச்சுட்டே இருக்காங்களாம். ஃபுல்லாக இவங்க திருப்பி பதில் தாக்கல் நடத்துனாங்கன்னா அதை தடுப்பதற்கான முழு வேலையில் இறங்கி விட்டு தான் தாக்கல் நடத்துவதற்கான திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு சம்பவம் நேற்று நடந்து போச்சு ஈரானில். என்னாச்சுன்னா ஹர்தத் இன் இஸ்ஃபஹான் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு பேலஸ்டிக் மிசைல்ஸ் விழுந்து வெடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் டொமோர் அப்படின்ற மாதிரியான ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் விழுந்து வெடித்தது. அதுக்கு ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா ட்ரைனிங்கும் போது, அதாவது ட்ரைனிங் பண்ணும்போது எப்படி வெடிக்கலாம் இல்லை எப்படி பயன்படுத்தலான்னும் போது வெடித்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதில் யாராவது இழந்தாங்களா, ஏதாவது சேதாரம் நடந்ததான்ற அறிக்கைகள் வரல, அது இன்னொரு விஷயம். அதனால் இவங்க இதுக்கப்புறம் ஆயுதங்களை வச்சு நாங்கள் நடத்த போகிறோம்னா அங்கங்கே பார்த்து ஏதாவது ஆயிரப்போது முடிங்க சீக்கிரன்ற மாதிரி தான் இப்போ ஃபைனலாக வந்துடுவாங்க ஈரான் தரப்புலேருந்து. ஏன் அப்படின்னா நேற்று வந்து ஒரு ஃபைனல் டிராஃப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. ரஷ்யானுடைய ஷாய்கோ அவர்கள், டிஃபென்ஸினுடைய ஷாய்கோ அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. டிஃபென்ஸ் செக்யூரிட்டி வந்து பெரிய அளவுக்கு கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி. இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, சப்போஸ் அமெரிக்கா இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா போர்க்கப்பல்களை தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டதாக பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே செய்தியில் வெளியிடுறாங்க. நடந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு, இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அப்படி தான் செய்தியாளர்கள் எழுதுகிறாங்கப்பா. அவங்க மெயினாக போர்க்கப்பல்களை முடிச்சிடுங்க, இங்கே இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை கொஞ்சம் 1-2 முடிச்சிங்கன்னா உங்கள் பக்கம் பாசிட்டிவாக அமைஞ்சிடும், ஈஸியாக வழிக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு அட்வான்ஸ் ஏர் டிஃபென்சஸ் 400 வந்து வேணும், சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரியும் ஆல்ரெடி ஒரு சிலர்லாம் வந்து இறக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதே போல் ஈரானுமே வந்து நம்ம எங்கள் வலைப்படத்தில் பார்க்குறீங்களா, ஜோர்டனுடைய ஸ்பேஸை பயன்படுத்தாமல் அந்த பக்கம் மேலே சிரியா ஈராக் வழியாக குறிப்பாக ஈராக்லேருந்து நம்ம தாக்கல் நடத்திக்கலாம், சிரியா ஈராக் பக்கத்தில் இருந்துன்றாங்க. பட் இப்படி நடத்துனாங்கன்னா இஸ்ரேலுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். ஏன்னா அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இஸ்ரேலினுடைய
ஒரு 60% நிலப்பரப்பு ஜோர்டனுடைய நிலப்பரப்பு தான் ஆக்கிரமிக்கிறனா ஒரு பாதுகாப்பு. அந்த 60% தாண்டி 40% நிலப்பகுதியில் மட்டுமே நீங்கள் தாக்கல் நடத்துறீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யார் இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சுட்டு வீழ்த்துறதுக்கு ஐரன் டோம் வந்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க லெபனானை சுட்டு வீழ்த்துவதற்கு அங்கே பொருத்திட்டு இருப்பாங்க. அதனால் ஜோர்டனுடைய வான்பரப்பு அவாய்ட் பண்ணாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா அந்த அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ அகலத்தில் தாக்கல் நடத்துகிறதும் இவ்வளோ அகலத்தில் தாக்கல் நடத்துறதுக்கும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஈஸியாக போயிடும் அந்த இடத்துல. ஸோ இருந்தாலும் 1100 கிலோமீட்டர் வருது, இருந்தாலும் நம்ம தாக்கல் நடத்தலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக பிலடெல்ஃபியா காரிடர் பக்கத்தில் ஒரு நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில், இந்த பிலடெல்ஃபியா காரிடர் பக்கத்தில் ஒரு தாக்குதல், ஒரு பெரிய தாக்குதல், குறிப்பாக தாக்குதல்னு சொல்ல முடியாது, மூணு போட்டிருக்கிறது. அதில் என்னென்னா அந்த இடத்துல ஒரு அடியில் பங்கர் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த உள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு, எகிப்து கூட மறுத்தாங்கல்ல, அதை நாங்கள் டனல் அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ரெண்டுன்னு இருக்குது பார்த்தியா, இது வந்து நார்த்தன் பார்ட் ராஃபாவுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்தது மக்கள் எவகேஷன் பண்ணுற பகுதியில் ஈஸ்டர்ன் பார்ட்னு சொல்கிறாங்க கானி நியூஸில், அந்த இடத்துல ஒரு 4-5 தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் மக்கள் நேற்று இருந்ததாகவும், அவங்களுடைய அவங்களுடைய யார் காசானுடைய மினிஸ்டர் சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து ஃபைனலாக ஒரு ஒப்புதலுக்காக ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்பரேஷனை வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை வந்து கூட்டுங்க அப்படின்னு ஈரான் கூப்பிட்டுருக்காங்க. பட் எத்தனை நாடுகள் ஓடி வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாருமே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இல்லைப்பா நீ நடத்துங்க, அப்படி பார்க்குறங்க, சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறங்க, நீங்கள் தோக்கிற மாதிரி தான் அந்த பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்க, எதுக்கு நாங்கள் போகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஈரானுக்கு ஆதரவாக எத்தனை இஸ்லாமிய நாடுகள் ஓடி வரும் அப்படின்னா எந்த இஸ்லாமிய நாடும் ஓடி வராது. ஈரானுக்கு ஆதரவாக அந்த ரெசிஸ்டன்ஸு, அது அவங்க காலங்காலமாக இருக்கிறவங்க தான், எமினிய அவதிகளாக இருக்கட்டும், இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈரான் இந்த குரூப்ஸாக இருக்கட்டும், அதுக்கு மேலே போனால் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், இதை தாண்டி மற்றொரு அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா அது ரஷ்யாவை தவிர யாரும் இருக்காது. ரஷ்யா ஏங்க வராங்கன்னா, ரொம்ப கடினமான காலகட்டத்தில் ஈரானுடைய சாகிட்ரோன் தான் ரஷ்யாவுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. அந்த வார் சூழல்லே வந்து, அந்த ரஷ்யா உக்ரைன் வார் சூழலே ஒட்டு மொத்தமாக புரட்டி போட்டு வேறு ஒரு நிகழ்வை கொண்டு வந்து வேறு டைமென்ஷனில் கொண்டு வந்து நிறுத்தினது யார் அப்படின்னா ஈரானுடைய சாகிட்ரோன் தான். அந்த ட்ரோனை ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சொத்து விட்டு முடியாமல் தடுமாறினாங்க, நிறைய இழப்புகள் சந்திச்சுது. அதுக்கப்புறம் தான் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வான்வெளி தடுப்பு சாதனங்கள்லாம் நிறுத்தினாங்க, ஜெர்மனியை கொஞ்சம் கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவினாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப தடுமாறினாங்க. அதனால் நம்மளுக்கு தக்க சமயத்தில் உதவி இருக்கிறாங்கன்னும் போது, அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் உதவி பண்ணலான்ற அடிப்படையில் இந்த இடத்துல ரஷ்யா உள்ளே வந்திருக்கும். அது இல்லாமல் ரஷ்யா இன்னொரு பக்கம் உள்ள வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, தொடர்ந்து உக்ரைனுக்கான உதவிகள் இந்த இடத்துல நிறுத்தப்படும், ஆயுத உதவிகள் மீதியெல்லாம். இப்போ ரொம்ப போர் பதற்றமாக இருக்கும்போது இந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஏன்னா சமீப காலமாக உக்ரைன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் அதை பற்றி நான் ஆர்கே சேனலில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான், ஏன்னா ஒரு ஃபுல் டாப்பிக்கே இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான், 3 மணிக்கு வெளியிடுறேன் நான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாலஸ்தீன் பகுதிக்குள்ளார நேற்று இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து உள்ளே ஒரு ரெய்ட் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ரெய்ட் விட்டதில் ஒரு ரொம்ப ஒரு எஸ்கலேட் ஆகிருக்கு பிரச்சனை, எஸ்கலேட் ஆனதில் சுட்டுருக்காங்க. சுட்டதில் 4 பாலஸ்தீனன் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தரோட வயசு 36 சொல்லப்படுது, இன்னொருத்தர் 19, இன்னொரு 14 வயசுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரல. ஸோ நம்ம 2-3 நாளாக சொல்லிகிட்ருக்கோம், பாலஸ்தீனம் பக்கத்தில் குறிப்பாக வெஸ்ட் பேங்க்லேருந்து கொஞ்சம் பதற்றம் இருக்கிறது, தாக்குதல் இஸ்ரேலுக்குள் நடத்துகிறாங்க, ஆயுதங்களை கொஞ்சம் கையில் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கும்னு நம்ம சொன்னோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு தாக்குதல். இன்னொரு மேஜர் ட்ராபேக் என்ன தெரியுமா, ஐநா வந்து இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 7 இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து இனப்படுகொலை செஞ்சாங்க இல்லையா, அதில் மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க 9 ஃபேக்கல்டிஸ். யார் ஐநாவில் வேலை செஞ்ச, அதாவது யூஎன் ஃபேக்கல்டிஸே வந்து அதில் இருந்திருக்கிறான்ற ஒரு ஆதாரம் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வழக்கமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, ஐநானுடைய பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது, ஐநா ஊழியர்கள் இருக்கிற இடங்கள் தாக்கல் நடத்தப்படுகிறன்னும் போது இன்றைக்கி ஐநாவே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, எஸ் 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 9 பேர்
அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டுன்ற பாருங்கள், அந்த இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு படுகொலை நடத்தியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அதில் உறுதிப்படுத்துகிறோம் ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபண்டிங்கே நிறுத்துறாங்க, ஃபண்டிங்கே நிறுத்தக்கூடாதுன்றாங்க. சமீபத்தில் யூகே வந்து ஃபண்டு நிறுத்தினா கூட நான் கொடுப்பேன்றாங்க. இப்போ ஐநா ஓடி வந்து இல்லை இல்லை 9 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நிஜமாகவே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இனி ஃபண்டிங் வந்து அங்கே சேருமானா சேராது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, நேற்று பென்டகன்லேருந்து வெள்ளை மாளிகையோட செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாங்க அவங்க ஒரு ஸ்போக் பர்சன். அப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை, இஸ்ரேல் வந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற தாக்குதல் நியாயம்தான், ஏன்னா ஒன் வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், ரைட் டு டிஃபென்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றாங்க. அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஒய் டஸ் நாட் ஈரான், ஏன் ஈரான் அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கைகள் தாக்கல் நடத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டவுடனே, ஐ கெட் யுவர் பாயிண்ட் பட் இட் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன். நல்லா இருக்குல்ல, அவர் கேட்டது உங்கள் பாயிண்ட் நல்லா இருக்குது பட் அது எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது, அவங்க தற்காப்புக்காக நடத்துகிறாங்கன்னா இவங்களும் தற்காப்புக்காக தான் நடத்துகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடரை கூப்பிட்டு கொஞ்சம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து வரைபடத்திலே இருக்கக்கூடாது, வைப் அவுட் பண்ணணும், ஜியோனிசத்தை வந்து முழுமையாக நீக்கணும், அது மாதிரிலாம் வந்து ஒரு வார்த்தைகளை நீங்கள் இங்கேருந்து சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லாதீங்க, தப்பு, கன்னத்தில் போட்டுக்கோங்கன்ற மாதிரி வந்து கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்படின்போது ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட கிளியர் இன்டென்ஷனாக நாளைக்கு அதிகமாச்சு அப்படின்னா அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், லெப்னானில் பதற்றமான ஒரு சூழ்நிலை, தொடர்ந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து. எவ்வளோனா 32 டன் ஆஃப் எமர்ஜென்சி மெடிக்கல் சப்ளை வந்து லெப்னானுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. போர் சூழலில், போர் காலங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மருந்து உதவிகள் வந்து நிச்சயம் தேவைப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே தாக்கல் நடத்துகிறாங்களோ இல்லையாங்க, இஸ்ரேல் வந்து லெப்னானுக்குள்ளே பெய்ரூட்டுக்குள்ளே 100 இல்லை 1000% தாக்கல் நடத்துகிறாங்க. ஏன்னா அறிகுறிகள் அதுதான் தெரியுது, மக்கள் வெளியேற்றதை பற்றி அதுதான் தெரியுது. ஒரே ஒரு நாடு கூட பெண்டிங் வைக்கலை, கம்ப்ளீட்டாக இருக்குது தன்னது கடைசி மக்களை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வாங்க வாங்கன்ட்டு. அது உக்ரைன்லாம் வந்து உங்களுக்கு சேஃபான பகுதியாக உக்ரைன் தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் உக்ரைன் காலில் கியூவில் பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்தது, நான் பேசுகிறேன் அதை பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது உறுதிப்படுத்த தகவல்னால கிட்டத்தட்ட 32 டன் மெடிசன் வந்து அவசர அவசரமாக அனுப்பி வைக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். எமினி அவதிகள் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் 11 MQ9 ரீபட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கோம், 11 சுட்டு வீழ்த்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய நிகழ்வு, இதுவரைக்கும் அமெரிக்கா தனது கண்டனத்தை தெரிவித்ததா என்றால் தெரிவிக்கவில்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை, ஆனால் 11 MQ9 ரீபட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸையும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலும் 1, 2, 3 அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து அமெரிக்கா தரப்பில் MQ9 ரீபட்ரோனை மட்டும் சுட்டாங்கன்னா ரொம்ப மௌனம் காத்திருக்காங்க, எமினிக்கல் மீது பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிக்கவில்லை. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதியில் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் நேற்றை விட எனக்கு கொஞ்சம் ஸ்டப்னா அந்த மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் சொன்னாங்க ஒட்டுமொத்த மார்க்கெட்டை வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதுக்காக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன், ரஷ்யா உக்ரைன் வாரில் இருந்தே மார்க்கெட்டு ஏற்ற இறக்கத்தில் பெரிய அளவுக்கு இருந்தது. ஃபைனல் நிகழ்வாக நான் சொல்கிறேன் நான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய முதலாளிகளோட பங்குகள் குறையலாம், நாளைக்கே திடீர்னு ஏறிடலாம், பட் முதலீட்டாளர்கள் இந்த பங்கு முதலீடு பண்ணுறாங்கல்ல அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதில் பெரிய அளவுக்கு நேற்று லாஸ் ஆச்சு இல்லை, அதை வச்சு சொல்கிறேன். இதில் நேற்று அவ்வளோ பெரிய லாஸ்லேயும் லாக்இன் மார்ட்டின் நிறுவனம் மட்டும் பெரிய லாஸ் இல்லை, வளர்ந்துருச்சு. பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டே போதான், நெகட்டிவே கிடையாதான், பாசிட்டிவாக போதான். ஏன் அப்படின்னா, லாக்இன் மார்ட்டின் அப்படின்னும் போது இங்கே இந்தியா கட்டக்கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஒரு அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் மேட் இன் இந்தியாவில் மேக் பண்ணுவதற்கான உதவிகளும், அதில் இந்தியாவுக்கான ஜாயின் ப்ரொடக்ஷன் கொடுப்பதற்கான அக்ரிமெண்ட்டை வந்து சமீபத்தில் வந்து ஒப்பந்தம் போட்டு போனாங்க. இந்த நிறுவனம் ஜெர்மனியில் இருக்கிறது, ஜெர்மனியும் ஒரு பாதி ஆஃப் த ஷேர் இருக்காங்க, ஓனர் ஷேர் மாதிரி இருக்காங்க. உக்ரைனில் போயிட்டும் இந்த நிறுவனம் நிறுவ போகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்இன் நிறுவனம் மாற்றி நிறுவனம் சமீப காலமாக ஒரு 10 வருஷத்தில் ஒரு அபரீத வளர்ச்சி, எங்கே ஆயுத உற்பத்தியிலும் மற்ற இடத்துல வந்து ஒரு அபரீத வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படின்றது நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ ஆயுதம் உற்பத்தி பண்ணுகிற நிறுவனங்கள் பங்குகள் குறையவில்லை, அதையும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். நம்ம மற்ற முழுமையான தகவல் இரவு நேரத்தில் பார்த்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பச்சல், நன்றி, வணக்கம்.